வெல்கம் டு கார்த்திகாஸ் கிச்சன். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சுவையான கேரட் கீர் ரெசிபி பார்க்க போகிறோம். இதை எப்படி செய்யலான்றத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருட்கள் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பால் வந்து நான் 1 லிட்டர் எடுத்திருக்கேங்க. இதை நல்லா வந்து பாயில் பண்ணிக்கலாம். பாதாம் முந்திரி 10 to 12 எடுத்திருக்கேன். கேரட் வந்து 250 கிராம் எடுத்திருக்கேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்சி ஜாரில் அதை இன்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சக்கரை 180 கிராம் எடுத்திருக்கேன். பால் வந்து நல்லா வந்து பாயில் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான கீர் ரெசிபிங்க, ரொம்ப வந்து சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட் வந்து இன்ச் பண்ணியாச்சு. அதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா விழுது பதத்தில் அரைச்சி வச்சுக்கலாம். பாதாம் முந்திரி இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு 1 இன்ச் போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து கேரட் விழுத வந்து பாலில் வந்து ஆட் பண்ணிடுறேங்க. ஏலக்காய் பொடி 3 to 4 tbsp எடுத்திருக்கேன். அதையும் வந்து நம்ம பாலில் அதில் ஆட் பண்ணிடலாம். கேரட் போட்டோடனே பாருங்கள், பால் வந்து நல்லா ஆரஞ்சு கலரில் மாறியிருக்கு. ரொம்ப வந்து இது ஹெல்த்தியான ஒரு கீருங்க, ரொம்ப வந்து சுவை சூப்பராக இருக்கும். பாதாம் முந்திரியை வந்து நான் இன்ச் பண்ணி எடுத்திருக்கேன் இல்லையா, அதையும் நான் ஆட் பண்ணிட்டேன். இது கூடுதல் சுவை கொடுக்கும், அதுக்காக தான் நம்ம அந்த ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான கேரட் கீர் ரெசிபி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.